வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய காரக்குடி விளக்கை தான் பார்க்க போறோம். காரக்குடி விளக்கு அப்படின்னாலே அதோட அழகு வந்து ரொம்பவே தனித்துவமான ஒரு வடிவமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே வித்தியாசமா அழகா பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு விளக்கு தான் காரக்குடி விளக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா குத்துவிளக்கு அப்படின்னாலே நம்ம வந்து நாச்சியார் கோவில் விளக்கு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். குத்துவிளக்கில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி விளக்கு, அது மாதிரி பார்த்திங்கன்னா காரக்குடி விளக்கு. காரக்குடியில் இருக்கிற குத்துவிளக்கு அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இப்போ அந்த விளக்கை நம்ம பக்கத்தில் பார்க்கலாம். காரக்குடி விளக்கில் இதை விட இன்னும் சின்ன சைஸே இருக்குது அப்படின்னா கூட ஒரு வீட்டுக்கு ஏற்றுறதுக்கு அட்லீஸ்ட் இந்த சைஸ் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் எண்ணெய் விட்டு ஏற்றலாம். ரொம்ப அழகாக ஒரு 9 இன்ச் 10 இன்ச் உயரத்தில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இன்றைக்கும் பட்டறையிலேருந்து அப்படியே செஞ்சு வரக்கூடிய விளக்கு. ஸோ இதனால் இது வந்து வலுன்னுலாம் இருக்காது, ஒரு அன்பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சந்தன குங்குமம் வச்சா வழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தான் முன்னாடி எல்லாம் விளக்கு செஞ்சாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னலை இன்றைக்கும் மாற்றாமல் அப்படியே இந்த விளக்கு தயாராகி வருது. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது கிட்டத்தட்ட 21 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விளக்கை தான் பார்த்துட்ருக்குறோம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த வடிவமைப்பு தான். வலுவலுன்னு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு எந்த டிசைனும் வேண்டாம் அப்படின்வாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விளக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். எந்த டிசைனுமே இல்லாமல் அப்படியே ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கு அப்படின்னா அது இந்த காரக்குடி விளக்குன்னு தான் சொல்லலாம். இந்த நடு தண்டு பாகம் பார்த்திங்கன்னா அப்படியே வலுவலுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 கோடு மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கோட இதில். பியூர் பித்தளையை அப்படியே வார்த்து அதை உருக்கி அப்படியே வார்ப்பில் செய்யக்கூடிய விளக்கு தான் இந்த விளக்கு. இன்றைக்குமே ஹேண்ட்மேக்கில் தான் செய்கிறாங்க. ஒரு மனுஷன் உட்காந்து செய்யக்கூடிய விளக்கு தான். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த காரக்குடி விளக்கு நீங்கள் வேணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை.com வெப்சைட்டில் குத்துவிளக்குன்னு ஒரு கேட்டகரியே கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஈஸியாக பார்த்து வாங்கிக்கலாம். அதோட ஹைட்டு, அளவு, வெயிட்டு எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.